இயக்குனர் சாய் ராஜ்குமார், இயக்குனர் வசந்த் சரண் இவர்களிடம் உதவி இயக்குனராக அறிமுகமானவர், தமிழில் மழையாக கொண்டு வந்தவர், ஸ்ரேயாவை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தவர், ஜெயம் ரவி ஸ்ரேயா நடித்த மழை படத்தை இயக்கியவர், தமிழுக்கு ராஜாவுக்கு செக் படத்தின் மூலம் திரும்ப வருகிறார். அங்கங்கு நகர முடியாதபடி சிடி நுனியில் கதை சொல்லியிருக்கிறார். வித்தியாசமாக கதைக்களத்துடன் படத்தை இயக்கியுள்ள சாய் ராஜ்குமார் அவர்களை உங்கள் முன் நன்றியுரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா இன்டர்நெட் சேனல்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சேரன் சார் சொன்னாங்க ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறேன்ட்டு. நான் ரொம்ப ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணுறேன் உங்கள் எல்லாரையும். ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணணுன்னு நினைக்கிறது எங்கள் டைரக்டர் வசந்த் சாருக்கு. அவர் தான் என்ன ஃபஸ்ட்டு சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கிட்டார். நான் அது சேர்றதுக்கே ஒரு பெரிய போராட்டம் இருக்குது. சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறது டைரக்டர் ஆகிறதோட ஆக்சுவலாக கஷ்டம். ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட சேர்றது. அவர்கிட்ட ஒரு நாலு படம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் அவர் நீ படம் பண்ணுன்னு அனுப்புனார். ஆனால் படம் பண்ணுறது அவ்வளோ சுலபம் இல்லை. மறுபடியும் வந்து தேர்னப்போ சரண் சார் தான் என்ன சேர்த்துக்கிட்டாரு. அவர் கூட ஒரு நாலஞ்சு படம் ஒர்க் பண்ணேன். சரண் சார் சொன்னார் ஏதோ அவர் படங்களுக்கு நான் ஏதோ ஒன்று அது அவரோட பெருந்தன்மையை தான் காட்டுது. நான் பொதுவாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னால் ஒரு டைரக்டருக்கு என்ன மாதிரி எல்லா வகையிலும் உதவியாக இருக்கணுமோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமோ அது மாதிரி இருந்தது தான் நான். அண்ட் தென் எஸ்பி சரண், எஸ்பி பாலசுப்ரமணியோட சன் எஸ்பி சரண், அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் தான் என்னை மழை படத்தில் ஃபஸ்ட்டு டைரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணார். தென் இவ்வளோ கேப் கழித்து இந்த படத்தை நான் டைரக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னோடய ஃப்ரெண்டு ஷேகர், அதாவது அம்மாவுக்கு என்ன டைரக்டர் பத்மா மகன். ஏன்னா இந்த ப்ரொடியூசர் எனக்கு தெரியாது. த்ரூ சம்படி எனக்கு யார் மூலமாகவோ அவன் மீட் பண்ணது அந்த படத்தை. அவன் நினச்சிக்காதீங்க என்னோடய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட். நான் ஒரே ஏரியா ஒரே ரோடு ஸ்கூல் அந்த மாதிரி. அவன் வந்து இந்த படத்தை எனக்கு வாங்கி கொடுத்த அப்படி. அதுதான் நிஜம். நீங்கள் இந்த மாதிரி இருக்கடா, நீ இப்போ நீ பாரு நீ அப்படின்னா நீ பார்க்கலையாப்பான. இல்லை அவங்க கேட்குற நிறைய டிமாண்ட் இருக்குது, பட்ஜெட் இருக்குது, நீ போனால் கரெக்டாக இருக்கும், நீ பாரு நீ அப்படின்னு சொல்லி என்னை அதை லிங்க் பண்ணி விட்டு இந்த படத்தை பண்ண வச்சது டைரக்டர் பத்மா மகன் தான். ஸோ நன்றி. அடுத்து ப்ரொடியூசர் சொல்லணும். சோமன் பல்லட், தாமஸ் கொக்கட்னு ரெண்டு ப்ரொடியூசர்ஸ். இவங்களுக்கு நான் ரொம்ப முக்கியமாக தேங்க் பண்ணுறேன். என்னென்னா இங்கே ஒரு படம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு படம் நெக்ஸ்ட் படம் ஒரு படம்ன்றது வந்து அது டைரெக்டாக ஒரு கதை சொன்னார், அந்த கதை நல்லா இருந்தது, இந்த படம் பண்ணுறோம். அப்படி யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு 99% ப்ராஜெக்ட் அப்படி ஆகிறது இல்லை. அது ஏதோ ரெஃபரன்ஸு ஹீரோ சொல்கிறது என்னமோ ஒன்று நடக்கும் அதுக்கு பின்னாடி. அப்படி எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக ஒரு ஸ்கிரிப்டை கேட்டு இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்றதும், அதே மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணணும், இந்த பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணுறீங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட். ஓகே சார் பண்ணலாம். அது என்ன படம்? இந்த படம். ஓகே பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அந்த படத்தை. அவங்க பேசிக்காக மலையாளம் ஃபிலிம்ஸ் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதனால் பட்ஜெட்டில் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. அது ஒரு வகையில் ரொம்ப நல்லதுன்னே நினைக்கிறேன். பட் இன்னொரு விஷயம் சொல்லணும். அவங்க என்ன ஒரு அட்வான்டேஜ் அதுலன்னா, அவங்க இந்த சினிமாவுக்குள்ளே வந்து ப்ரொடியூசராக உள்ளே வந்துட்டு டைரக்டர்னு கொடுத்துட்டா படம், அந்த சினிமாவின் சகல டிசிஷனும் வேறு எந்த இன்ஃப்ளூயன்ஸ் எது சொன்னாலும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. வெறும் டைரக்டர் என்ன முடிவோ அவ்வளோதான். இப்போ அதனால் 100%க்கு 1000% மொத்தமாக இந்த படத்துக்கு என்ன ரிசல்ட் எதுவாக இருந்தாலும் நான் மட்டுமே பொறுப்புன்ற மாதிரி, வேறு எந்த பக்கம் எந்த இதுனாலும் அவங்க வந்து டைரக்டர் தாங்க பொறுப்புனு. அவங்க ப்ரொடக்ஷன் தமிழில் புதுசுன்றதால அந்த பல்லட் கொக்கட் ஃபிலிம் ஹவுஸோட லோகோ டிசைன் பண்ணோம் சிஜியில் கொடுத்து. சார் பாருங்கன்னா, நீங்கள் தானே சார் டைரக்டர், நீங்கள் பார்த்துக்கு ஓகே பண்ணிக்கோங்க. சார் பேனர் உங்களுது, அடுத்த படம் நீங்கள் வேறு கூட பண்ணுவீங்க, அதை டிசைட் பண்ணிக்கோங்கன்னு. இல்லை இல்லை நீங்கள் பார்த்து ஓகே பண்ணுங்கள் சார் அப்படின்ட்டாங்க.
ஸோ அந்த மாதிரி உள்ள படத்துக்குள்ளே இன்டர்ஃபியரன்ஸ்ன்ற எதுவுமே இல்லாமல் வருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், இன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷன், இப்போ தான் கடைசியாக 10 நிமிஷம் முன்னாடி தான் அவரே வராது, அந்த லெவலுக்கு இன்டர்ஃபியரன்ஸ். மொத்தமாக வெளியில் தான் இருப்பார் அவர். அதனால் அவர் அவ்வளோ நம்ம மொத்த முடிவும் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க, அப்படி ஒரு ப்ரொடியூசர்ஸ். ஸோ அவங்களுக்கு தேங்க்ஸ். இப்போது சேரன் சார் பற்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு, இந்த மாதிரி ஒரு ஐடியா, ஒரு ஃபாதர் டாக்டர் பற்றி மெயினு, ஒரு பேசிக்காக வெறும் இல்லாமல் ஒரு நல்ல த்ரில்லர் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இருந்தது. யார் நாங்கள் பட்ஜெட்டுன்றது ஒரு ஐடியா பிளான் பண்ணிக்கிட்டோம். அப்போ வந்து சேரன் சார்கிட்ட போய் பேசினப்போ அது கொஞ்சம் செட் ஆகலை சார். இப்படி ஆப்ஷன்ஸ் எல்லாம் யோசித்தா நான் மட்டும் ரொம்ப அடமாக இருந்தேன். இல்லை அது வந்து அப்போ சார் இப்போ திருமணமும் பண்ண, இப்போ பிக் பாஸ் இப்போ தான் வந்துச்சு, திருமணம் கூட பண்ணல சார். ஒரு சின்ன அந்த கேப்பில் இருந்த டைமில் நான் ஒரு ஏன்னா ஒரு மிக பர்டிகுலராக ஒரு ஃபாதர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவர் அப்பாவை அடையாளம் ஈஸியாக படுத்திப்பாங்க அப்படின்னு நினச்சேன். அது என் நல்ல டைம் என்னன்னு தெரில. சேரன் சார், சேரன் சார் இப்போ சேரப்பாவே ஆகிட்டார். இங்கே மொத்தமாகவே அவரோட ஃபோக்கஸே மாறி போச்சு. அவர் உலகம் மொத்தம் சேரப்பா ஆகிட்டார். அப்பா பொண்ணு கதைன்றதுக்கு இப்போது நம்ம ஏதோ தீர்க்க தரிசனம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அது அவ்வளோ பெரிய ஃபோக்கஸ் கிரியேட் ஆகிடுச்சு அவர் மேலே. அது நீங்கள் ஏன் இவரை சூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சும்மா இதுக்கு முன்னாடி கூட ஒரு கொஸ்டின் ப்ரெஸ்ல எப்பயோ கேட்டப்போ நான் ஒன்று சொன்னேன். சிலது நான் சொல்கிறது உதாரணம், நீங்கள் இப்படி கம்பேர் பண்ணுறேன்றதை மட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்காதீங்க. நான் அதை சொல்லலை. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு பாஷா மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரஜினிகாந்தை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு அப்படி அதை நினைக்க கூட முடியாது. இதில் ஒரு அப்பான்றதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். நீங்கள் படமே பார்த்துட்டு, நான் இப்போ சொல்லலை, படம் பார்த்துட்டு சொல்லுங்கள், இதுக்கு பதில் இவர் நடிச்சிருந்தா பெட்டராக இருந்திருக்கும்னு உங்களால் இன்னொரு ஆர்டிஸ்ட் சொல்லவே முடியாது. சத்தியம் நீங்கள் பாருங்கள், நான் ஹீரோன்றதுக்காக சொல்லலை, சத்தியமாக கிடையாது அது, நான் இல்லவே இல்லை. இன்னொன்று, இந்த படத்தில் நடிக்கிறதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதை நான் சொன்னால் அதுக்குள்ளே இருக்க சிக்கல் என்ன படத்தை ஓ இதுதான் ஐடியாவான்னு நீங்கள் பிடிச்சிருவீங்க. அதனால் நான் சொல்ல மாட்டேன். பட் என்னென்னா, கிட்டத்தட்ட அவர் தனியாகவே நடிக்கணும், ஆனால் அவரை சுற்றி 10,000 எமோஷன் நடக்கும். ஆர்டிஸ்ட் எதிரில் இருப்பாங்க ஆனால் இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் 10 பேர் இருக்கிறீங்க ஆனால் இல்லை, இப்படி ஒரு சிக்கல் இருக்கும் அவருக்கு. பட் உங்களுக்கு ஷூட்டிங் எடுக்கும்போது தெரியும், எதுவுமே இருக்காது. நான் ஒரு டைலாக் பேப்பர் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு பேசணும், அவர் பாட்டுக்கு நடிக்கணும், அவ்வளோதான். அதுக்கு அத்தனை கிட்டத்தட்ட ஒரு ஜியோகிராஃபி, ஒரே ஒரு ஹால், அந்த ஒரு ஏரியா. வழக்கமாக ஒரு ஜியோகிராஃபி வச்சாலும் அவங்க மூமெண்ட்டுக்கு பிளேஸ் கொடுப்போம் நம்ம. இவருக்கு மூமெண்ட் பிளேஸ் கிடையாது, நான் ஒரு சோஃபா கொடுத்துட்டேன். அவரால் இப்போ சோஃபாவில் உட்காந்துட்டு சோஃபாவில் உட்காந்து திரும்பி பார்க்க முடியும், நேராக மட்டும்தான் பார்க்க முடியும், கேமரா எதிரில் இருக்குன்றதால. அப்படி அவருக்கு அவ்வளோ பல குடைச்சலை கொடுத்தோம், அவ்வளோ வெரைட்டி. ஏன்னா படத்தில் ஒரு பெரிய போர்ஷன் இருக்குது, கிட்டத்தட்ட 50% போர்ஷன் அந்த ஏரியாவில் அவர் நடிச்சிருக்காரு. அது என்ன அவர் பெரிய டைரக்டர், நிறைய அவர் டைரக்ஷனுக்கு என்னென்ன பண்ணிட்டாருன்னு அவர் டைரக்டரோட சாதனையை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது சாதிச்சு கிழிச்சிட்டாரு. ஒரு நடிகராக அது என்ன பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து அது சொல்ல முடியாது. சில நம்ம ஊர்லேயே எவ்வளோ பெரிய நடிகர்கள் இருக்காங்க, பட் சில பேர் நடித்தா தெரியவே தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு மோகன்லால் சார் நடித்தா அது நடிக்கிறாருனே தெரியாது நமக்கு. நம்ம இதில் பார்த்திபன் சார் தான், டக்குன்னு அவர் பர்ஃபார்ம் பண்ணுறாரா இருக்கிறாரா வாழ்கிறாரான்னு தெரியாது. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். அதை நான் சும்மா இன்றைக்கி ஜாஸ்தியாக தெரியும் ஹீரோக்கு சொல்கிற மாதிரியே இருக்கும் அது, அப்படி இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் பாருங்கள் அந்த பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பாருங்கள். இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், அது எல்லாத்தையும் நான் ஷூட் பண்ண அந்த ஏரியாவில் அவர் அந்த ஆல்மோஸ்ட் ஃபிலிமில் எல்லாமே சிங்கிள் டேக்கில் பண்ணார். சிங்கிள் டேக்குன்றது ஒவ்வொரு ஷாட்டில் நான் அந்த லென்த்தே ஒரு ஷார்ட்டாக வச்சு எடுத்தேன், அந்த சீனோட மொத்த எபிசோட். அப்புறம் தான் கட் எடுத்தேன். அந்தந்த ஒரு தடவை வச்சா அப்படியே அதை முடிச்சிட்டார். அதே மாதிரி அவரை நினச்சி நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ண ரீசன் என்ன, ஒரு சின்ன ரீசன் என்னென்னா, அவர் ஆல்ரெடி டைரக்டர், ஒரு நல்ல டைரக்டர்ன்றதால வேற ஏதாவது ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் அந்த மாதிரி தான் நம்மளே பல வருஷம் கழிச்சு பண்ணுறோம். நிறைய ஏதாவது சிக்கல்னா நம்ம யாரையும் பிளேம் பண்ண முடியாது. ஃபைனலாக டைரக்டர்ன்ற ஒருத்தர் மட்டும்தான் பிளேம் ஆவாங்கன்றதால ஒரு பாயிண்ட் இருக்கும். இல்லை, அவர் வந்து ஒரு வந்தார், எனக்கு அந்த ஈவன் டைலாக் பேப்பர் முதற் கொண்டு அனுப்புனா பார்ப்பார், திரும்பி வருவார், அப்படியே அது ஃபுல்லாக ஒரு அப்படியே ஃபுல்லாக மைண்டில் ஜெராக்ஸ் பண்ண மாதிரி அப்படியே ஒரு காப்பியர் எடுத்த மாதிரி அப்படியே பண்ணிவிடுவார் அதை. ஸோ அவர் ஒரு அபாரமான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம், அவர் பொதுவாக அவர் படங்கள் டைரக்ட் பண்ண விஷயங்கள், அவர் எவ்வளோ பிஸி டைரக்டர் பண்ணார் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவரே டைரக்ட் பண்ணணும்னு அர்ஜென்ட்டாக நினச்சா கூட முடியாத லெவலுக்கு அவர் ஆக்டராக பிஸி ஆகிறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் நான் எழுதி கொடுக்குறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி ஒரு பிஸி ஆவார் அவர். அதில் வந்து நான் ரொம்ப உறுதியாக இருக்கேன். நீங்கள் பாருங்கள், தெரியும், நான் சொல்கிறது எதுவுமே பர்டிகுலராக இல்லை. தென் இர்ஃபான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இர்ஃபான் சொன்ன மாதிரி அப்போ வந்து நான் நெகட்டிவ் ரோல் பண்ணுன்னு சொன்னேன் இர்ஃபானை. சார் நான் ஆல்ரெடி இது மாதிரி பண்ணலைன்னு அப்படி, இல்லைப்பா இது ஒரு ட்விஸ்ட்டு தான்,
நீ பண்ணி பாரு, அதுலேருந்து உனக்கு ஒன்று வரலாம், அது எனக்கு தெரியாது. பட் இது மட்டும் நீ இதுவரையிலும் பண்ண படங்களில் நீ உனக்கு ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ இல்லையோ, இந்த படம் வேறையாக இருக்குன்னு சொன்ன மாதிரி ரொம்ப ஹெசிடேட் பண்ண. அப்படி நான் இதெல்லாம் பண்ணுனா நம்ம நம்மளை ஏதோ ஒரு பெரிய கொடூரன் மாதிரி, சார் என்ன சார் இப்படியெல்லாம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு. இப்போ படம் தானேப்பா பண்ணுவா, படம் தானேப்பா பண்ணுவான்னு சொல்லி சொல்லியே பண்ண வச்சா அவர். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே பார்த்து சிரிச்சுட்டு இருக்க இரஃபானில் நீங்கள் இதுக்கப்புறம் அந்த முகத்தை பார்த்தா பயம் வரும் உங்களுக்கு. எப்படி நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு நீங்கள் தியேட்டரில் இந்த முகத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரோடில் பார்த்தா தெரிச்சு ஓடுவாங்கன்ற மாதிரி ஒரு ஒரு படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும். தென் சிருஷ்டி, சிருஷ்டியை நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் எப்படின்னு சொல்ல மாட்டேன், நிறைய பூசி மொழிகை ஒன்று சொல்லிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப டேரிங்கான, ரொம்ப வித்தியாசமான ரோல், ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு பிளேஸ்மெண்ட்லலாம் வருவாங்க. எந்த அவங்க வர விட்டு 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 அப்பப்போ வருவாங்க படத்தில், அவங்க வர்ற எந்த சீன்லேயும் இந்த சீனில் சிருஷ்டி இருப்பாங்கன்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மிக வெரி பர்டிகுலராக ஒரு சீன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சொன்னாங்க இன்னொரு ஆர்டிஸ்ட்னு, அந்த ஆர்டிஸ்ட் பண்ணது அது ஒரிஜினல் கிடையாது, இது ஒரிஜினலாக ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். இது வரைக்கும் நீங்கள் சினிமாவில் பார்க்கல 100% ஒரிஜினல், அதில் வந்து சினிமா சீட்டிங் கிடையாது அதில். அது அது ஒன்று பண்ணியிருக்காங்க, நீங்கள் படம் பாருங்கள். தென் நந்தனாவர்மா, சேரன் சாரோட டாட்டராக பண்ணிச்சு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு மார்னிங் நம்ம பேட்லாக், அந்த பொண்ணு ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிடுச்சு வரதில்ல, அவங்க வேறு ஒரு இடத்துலேருந்து ஷூட்டிங் வந்து ஃப்ளைட்டை பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய லைஃபாக இருக்கும் இந்த ஃபிலிம். அண்ட் தென் சேரன் சார் வைஃபாக சரையும் மோகன் பண்ணியிருக்காங்க, அவங்களும் ஹீரோயின் தாங்க, அவங்களும் யூஎஸில் இருக்காங்க, வர முடியல. எல்லா ரோலும் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கும். நான் சேரன் சார் டாட்டர் ரோல்லாம் அவ்வளோ பெரிய ரோல் அது எல்லாரும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிப்பிக்கல் ஹீரோயின் செலெக்ஷன் இருக்காது அந்த பொண்ணில், அழகாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கும். வழக்கமான ஹீரோயினோட ஒரு லுக்கில் இல்லாமல் ஒரு பொண்ணு இருக்கும், ஏன்னா பார்க்குற எல்லாருக்கும் அது ஒரு ஹீரோயினாக தெரிஞ்சிடக்கூடாது, அவங்க அவங்க வீட்டு பொண்ணாக தெரியணுன்றது ஒரு ரொம்ப ஒரு ஒரு தாட் ப்ராசஸில் வந்த பொண்ணு அந்த பொண்ணு. தென் இந்த எனக்கு அந்த போலீஸ் டீமில் இந்த சேரன் சார் சிபிசிஐடி ஆஃபீஸராக பண்ணுறாரு, அந்த டீமில் ஒர்க் பண்ண இந்த கௌஷிக், ஜெரால்ட், சாரா, சந்துரு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இர்ஃபானோட ஃப்ரெண்ட்ஸாக வர அஸ்வின், சுரேந்தர், பிரவீன் மூணு பேருமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தென் டெக்னீஷியனில் பிரபு சார் நான் சொன்னேன், எம்எஸ் பிரபு சார். நான் பொதுவாக வந்து அவர்கிட்ட வசந்த் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண காலத்தில் அவர் கேமராமேனாக நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் பண்ண தமிழ் படமும் தெலுங்கு படத்துலையும் இவ்வளோ பெரிய ரேஞ்ச் கேமராமேன்கிட்ட நான் ஒர்க் பண்ணல. நான் இண்டிவிஜுவலாக நான் வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன் இது ஓகேவான்னு. பட் என்னென்னா அவருக்கு ஏதாவது நம்ம ஒரு டைம் டியூரேஷன் வச்சுருக்கோம், கொஞ்சம் ஸ்பீடாக எடுக்கணும், ஒரு 30-30 நாளுக்குள்ளே படம் எடுக்கணும், ஸ்பாட்டில் போயெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது, சொன்னால் அடுத்த ஷாட்டு கட்டினா அடுத்த ஷாட்டுன்னு எடுத்துடணுன்ற பயம் எனக்கு, அவர் சார் ஏதாவது சொல்வாரோன்ட்டு. பட்டு அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள், கிரேட்டுன்றது ராஜ்குமார் நீங்கள் போகிற ஃப்ளோவில் போங்க, ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஒரு எது சார் நான் ஏதாவது சொல்கிறதா சொல்லுங்கள் சார், ஏதாவது நீங்கள் போங்க கரெக்டாக இருக்குது, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்கன்னாரு. அப்படியே போனார், 30-32 நாளில் படமே முடிச்சு கொடுத்துட்டார். அப்படி ஒரு ஸ்பீட் அவர். அதனால் அவ்வளோ பெரிய கேமராமேன் இப்போ நமக்காக ஒர்க் பண்ணி, இவ்வளோ சின்ன ஃபிலிம்லேயும் ஒர்க் பண்ணி, அவ்வளோ கோஆப்ரேட்டிவாகவும் இருந்த ஒரு நம்ம ஒரு கேமராமேனை இன்ட்ரடியூஸ் பண்ணால் அவர் எப்படி இருப்பார் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய கேமராமேன் இருந்ததெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங் தான் நான் நினைக்கிறேன். தென் நம்ம இந்த ஆடியோ பண்ண நம்ம மியூசிக் டைரக்டர் வினோத் யஜமான்யா, அவரை நான் ஆல்ரெடி சொன்னாங்க, தெலுங்கில் ஒரு 300 படத்துக்கு மேலே ஒரு கீபோர்டு இன்சார்ஜாக இருந்திருக்காரு. பல பெரிய மியூசிக் டைரக்டர்களுக்கு ஆர்ஆர் அந்த படங்களுக்கான ஆர்ஆர் விஷயம் இவர் தான் பண்ணுறாருன்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணார். நான் இண்டிவிஜுவலாக ஒரு 15 படம் பண்ணியிருக்காரு. இந்த படம் வெளிவந்த இந்த சாங் கேட்டிருப்பீங்க, இந்த லிட்ரலாக சொல்லணுன்னா இந்த சாங்கோட வாய்ஸ் மிக்சிங்கில் தான் நான் அவரை கண்லேயே நேரில் பார்த்தேன். இந்த சாங் கம்போசிங்லேருந்து இதோட அவுட்புட் வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோன்லேயே பேசி இந்த ஃபோனில் அவுட் அனுப்பிட்டார். சார் வாய்ஸ் மிக்சிங்லேயாவது இவர் பார்த்தாவணுமேனு நான் வாய்ஸ் மிக்சிங்கில் பார்த்தது தான். ஸோ அவரை நேரில் பார்த்ததே நான் டைரெக்டாக வாய்ஸ் மிக்சிங்கில் தான் பார்த்தேன். இந்த படத்தோட ஆர்ஆர் வந்து மிகப்பெரிய லெவலில் பேசப்படும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா டைரக்டரை பற்றி எழுதுகிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக மியூசிக் டைரக்டரை பற்றி கண்டிப்பாக எழுதுவாங்க, எல்லா ரிவ்யூ நீங்களே எழுதுவீங்க, அப்படி ஒரு ரீரெக்கார்டிங் இருக்குது. ஆர்ட் டைரக்டர் ராஜுவை பற்றி சொல்லணும், நாங்கள் பேசிக்காக பெருசாக எதுவுமே கொடுக்காமல் எல்லாத்தையுமே கேட்போம், பட் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையுமே கொடுத்தாரு அவர். தேங்க்ஸ் ராஜு. அப்புறம் எடிட்டர் பிரேம் குமார், பிரேம் பற்றி பேசணும். அவர் வந்து ஆல்ரெடி ஹவுஸ் ஓனர், குற்றம் கடிதல், அப்புறம் மகளிர் மட்டும்னு நிறையா நல்ல படங்கள், அதை இந்தியன் பனோரமா செலக்ட் ஆன படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இதுவும் ஒரு நல்ல படம்ன்ற ஒரு பாயிண்ட்டில் சொல்கிறேன். தென் கொஞ்சம் மோர் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பண்ணதில்லை அவர். இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபிலிமான ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இந்த ஃபிலிம் இருக்கும் அவருக்கு. அவரோட அசிஸ்டன்ட்ஸ்க்கும் பிரேம், அஜித், காமேஷ், முத்தையன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
இந்த லிரிக் ரைட்டர் ஜெயந்தா பற்றி நான் சொல்லணும். அவரும் இன்றைக்கி வேறு ஒரு கவியரங்கத்தில் எங்கேயோ மாட்டிக்கிட்டாரு, முன்னாடியே கொடுத்த டேட் வர முடியல. ஒரு எக்ஸ்ட்ராடினரி லிரிக் கொடுத்தாரு, ரொம்ப ரொம்ப நன்றி. தென் ஃபைட் மாஸ்டர் டேஞ்சர் மணி, அவர் வந்து இப்போ சேரன் சார் ரெகுலராக ஒரு ஆக்ஷன் பண்ணுற ஹீரோ கிடையாது, பட் நம்ம கதைப்படி கொஞ்சம் ஆக்ஷன் கொஞ்சம் நல்லாவே தேவைப்பட்டுச்சு. பிலீவபிலிட்டியும் இருக்கணும், ஆனால் வந்து இந்த பசங்க பார்த்துருப்பீங்க எல்லாமே கொஞ்சம் வேறு சைஸில் வேறு மாதிரி இருப்பாங்க. சேரன் சார் நாலு பேரையும் அடிக்கிறாருன்னா அது கொஞ்சம் பிலீவபிலிட்டி கம்மியாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு படத்தில் அது வராத மாதிரி அது கொஞ்சம் ஐடியாஸ் பேஸ்டாக வேணும்னு சொல்லி கேட்டு அவ்வளோ ஸ்டைலிஷாகவும் அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப 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 தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் பழனிசாமி சார், இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்த சுமேஷ், தென் சுந்தர், அப்புறம் மதுரை வினோத், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதெல்லாமே பண்ணிட்டோம், படமாக ஒரு நல்ல அவுட்புட் 100% அவுட்புட் எடுத்திருக்கோம். இதில் முக்கியமாக இந்த படம் இந்த மாதிரி எந்த படங்கள் எடுத்தாலும் ரிலீஸ்ன்றது பெரிய பஞ்சாயத்தாக இருக்குன்றதால இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து இதை வாங்கி ரிலீஸ் பண்ணுற எஸ்டிசி ஃபிலிம் எம்டி உஸ்மான் ஃபயித் அவர்களுக்கு எனக்கு மிக மிக பெரிய நன்றி. ஏன்னா சின்ன படங்களை நல்ல படங்களாக பார்த்து வாங்கணும், ரிலீஸ் பண்ணணுன்றதும் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த படத்தை அவங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்த எஸ்டிசியோட மணிகண்டன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ரேஞ்சில் படங்கள் இருந்தால் அதை ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணி ப்ராப்பராக பப்ளிசிட்டி பண்ணி அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ப்ராப்பராக தேட்டர் போட்டு அதை பண்ணுறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அவங்களுக்கு பேசிக்காக அவங்களே நல்லா அவங்க சோனி டிஜிட்டல் சினிமா தேட்டர் பேஸ்ட் பீப்புள்ன்றதால அதை பண்ணுறாங்க. ரொம்ப 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 நன்றி சார், மணிகண்டன் சார், தேங்க்யூ. அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் சுருளி, ராஜ்குமார் கோடங்கி, ஜெர்ரி, சிவாஜி ஒரு கூடவே இருந்தாங்க. நாங்கள் பாட்டுக்கு பெரிய ப்ராசஸ்ஸாக மெகா சீரியலோட பெருசாக 2.5 வருஷம் ப்ராசஸ் இந்த படம், 30 நாள் ஷூட்டிங் தான் நடந்தது, ஆனால் இந்த பொசிஷனுக்கு வரதுக்கு 2.5 வருஷத்துக்கு கடந்திருக்கோம். நாங்கள் கூடவே இருந்தாங்க, ரொம்ப நன்றி. தென் பொதுவாக ரிவ்யூஸ் பற்றி ஒன்று சொல்கிறாங்க சார், சொன்ன மாதிரி அவங்க வந்து சில தப்பான படத்தை கூட சம்டைம் நல்லதுன்னு சொல்லிவிடுவாங்களோ, நல்ல படத்தை விட்டதில்லைன்னு நான் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இப்போ நான் எத்தனை பேர் யார் என்ன மீடியா தெரியும், இந்த படத்தை ஒருத்தர் கூட தப்பாக எழுத மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அவ்வளவு உறுதி, மிக மிக உறுதியாக இருக்கேன். அது வந்து படம் சொல்லுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்து சில படங்களை பார்க்கும்போது இன்னைக்கு தெரியுது, படம் பார்த்தா நானே ரிவ்யூ பார்த்துட்டு தான் போகிறேன், சும்மா போகிறதில்ல. அது இமீடியட்டாக ஃபஸ்ட் ரிவ்யூனா ஒரு ரிவ்யூவுக்கு 10 ரிவ்யூ பார்த்துடுறோம். மெஜாரிட்டி எது எப்படி இருக்கோ அப்படி தான் படம் இருக்குன்னு நம்மளே முடிவு எடுக்கிறோம், போய் பார்க்குறோம். சம்டைம்ஸ் வந்து மிஸ் ஃபயர், அதுக்கும் இதுக்கும் கனெக்டடாக இல்லாத இருக்கிறதும் உண்டு. பட் ஸ்டில் ரிவ்யூன்றது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுதீங்க. பட் என்னன்னா அந்த ரிவ்யூ வந்து இந்த சினிமாவுக்கும் சரி, நல்ல சினிமாவை மோஸ்ட்லி இவங்க நல்ல சினிமாவை திட்டி நான் பார்க்கல. சம்டைம்ஸ் கொஞ்சம் சுமாரான சினிமாவை கூட நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சினிமாவை விட்ட நான் இது லேட்டஸ்ட்டாக வந்து ஒத்த செருப்பில் ஆரம்பித்து நம்ம என்ன படம் வேணால் வச்சுக்கலாம். இப்போ வெற்றி மரன் சார் படம் வந்து பெரிய ஹீரோஸ் படங்கள்னு இல்லை, ரொம்ப ரொம்ப சின்ன படங்கள். நான் எனக்கு ஆக்சுவலாக குப்பை கதைன்னு ஒரு படம் வந்துச்சு, அப்போ கூட பார்த்தேன். அது சின்ன ஹீரோ எல்லாமே சின்னது, அப்படி ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க அந்த ஃபிலிமுக்கு. அது மாதிரி இந்த சினிமா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ரிவ்யூஸ் வாங்கி கொடுக்கும், அந்த ரிவ்யூ தான் உள்ள ஆளையே கூட்டிகிட்டு வரும்னு நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் பொதுவாக இன்னொன்று பண்ணுறீங்க, அன்றைக்கி ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி கூட ரிலீஸ் ஆகிற படத்தை பற்றி எனக்கு தெரியாது, என்றைக்கு இப்போ நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ்ன்னு பிளான் பண்ணுறோம். பட் ஸ்டில் ரிவ்யூ பண்ணுறவங்க எல்லாரும் கொஞ்சம் மனசு வச்சு எந்த வாரத்தில் எந்த பெரிய படம் வந்தாலும் அதோட கூட வர சின்ன படத்துக்கு ஃபஸ்ட்டு ரிவ்யூ பண்ணுங்கள். ஏன்னா பெரிய ஹீரோஸ் படம் 1 நாள் 2 நாள் 3 நாள் இல்லை, திங்கக்கிழமை கண்டிப்பாக ஓடுது, அதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் ஒரு நாள் தள்ளி பண்ணாலும் பார்த்துருவாங்க எல்லோரும். சின்ன படங்கள் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா தான் யாராவது கிளம்புவாங்க அந்த படத்துக்கு போகலான்னு. அது ரொம்ப ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், அதை இந்த படத்துக்கே ஃபஸ்ட்டு பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோதான், யாராவது விட்டுட்டேனான்னு தெரியல, யாராவது நான் பேர் தேங்க் பண்ண விட்டுட்டேன்னா மன்னிச்சுக்கோங்க யாராவது விட்டேன்னா. இன்டென்ஷனாக சொன்னதில்லை நானே, இது இது இந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண மாதிரி இந்த பேரை நான் அவ்வளோ ரெடி பண்ணி வச்சுருந்தேன், யாரையும் விட்டுறக்கூடாது.